அண்மைச் செய்தி, மத்திய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதன்படி நிர்மலா சீதாராமனுக்கு இம்முறையும் நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மத்திய அமைச்சர்களுக்கான அறிவிப்பு வெளியாகி கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான துறைகளை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த துறைகள் அதே அமைச்சர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது. சற்று முன்பாக பார்த்தோம், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்தவாறு மீண்டும் அவர்களுக்கு அதே துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் மேலும் தொடர்வார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே நிதியமைச்சராக நீண்ட காலம் இருந்து வந்த மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் மீண்டும் அதே பதவியில் தொடர்வார் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவர் மாளிகை மூலமாக குறிப்பிட்ட அந்த 71 அமைச்சர்களுக்கும் இணையமைச்சர்கள், அமைச்சர்கள், தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் என்று அந்த பட்டியல் வெளியாகுவதற்கு முன்பாகவே தற்போது பிரதமர் பங்கேற்றிருக்கக்கூடிய டெல்லியில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அமைச்சர்களிடையே பிரதமர் பேசக்கூடியது மற்றும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அடிப்படையிலாக இந்த உறுதி செய்யப்பட்டுள்ள விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒலிபரப்புத்துறையை கவனித்துக் கொள்வார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. நிதியமைச்சர் மாறுதல் இல்லாமல் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறைக்கான அமைச்சராக தொடர்வார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை அமித்ஷா அவர்கள் அந்த துறையில் தொடர்கின்றார் என்ற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்கள் ஏற்கனவே பிரதமருக்கு அடுத்த நிலையில் இந்த அமைச்சரவையில் சீனியாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூத்த அமைச்சராக பிரதமருக்கு அடுத்த நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கின்றார். அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தொடர்வார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சற்று முன்பாக பிரதமர் பேசும்பொழுது கூட உங்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த பணிகளை மீண்டும் தொடருவீர்கள் என்பதை பிரதமர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் பார்த்தால் பெரும்பாலான மூத்த அமைச்சர்களுக்கு துறைகள் ஏதும் மாற்றம் செய்யப்படாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. அதே நேரம் இணையமைச்சர் பொறுப்புகளை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களில் அனைத்து மாநிலத்தவர்களுக்கும் அந்த பிரதிநிதித்துவத்தை வழங்கக்கூடிய வகையில் இணையமைச்சர் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஹர்தீப் சிங் புரி மீண்டும் பெட்ரோலியத்துறை அமைச்சராக தொடர்வார் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே ஹர்தீப் சிங் புரி அந்த பெட்ரோலியத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பாக தர்மேந்திர பிரதான் இருந்தார். அதில் ஒரு மாறுதல் செய்யப்பட்டு தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறை வழங்கப்பட்டு ஹர்தீப் சிங் புரி வீட்டு வசதி, நகர்ப்புறம் உள்ளிட்டவற்றுக்கு அமைச்சராக இருந்த நிலையில் அவர் துறை மாற்றப்பட்டிருந்தார். எனவே தற்பொழுதும் அவருக்கு ஏற்கனவே 5 ஆண்டு காலத்தில் அவர் பெரும்பாலும் வகித்து வந்த பதவியே வழங்கப்பட்டிருக்கின்றது. வணிகத்துறை அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் இந்த முறையும் அதே துறையில் நீடிப்பார் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. பியூஷ் கோயலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 துறைகளுக்கு அமைச்சராக இருந்தார். அதில் இந்த வணிகம் உள்ளிட்ட துறைகள் முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக இருந்தன. அதே துறைகள் பியூஷ் கோயல் அவர்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. மனோகர் லால் கட்டாரை பொறுத்தவரை மின்சாரம் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக தொடர்வார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 71 அமைச்சர்களில் பெரும்பாலான அனைவரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இணையமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்களிடையே பிரதமர் தற்போது பேசும் பொழுது அந்தந்த துறைகளுடைய அமைச்சர்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. பெரும்பாலும் கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் மாறுதல் இல்லாமல் ஒரே துறையை கவனித்து வந்திருந்த அமைச்சர்களுக்கு மீண்டும் அந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக தொடர்வார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் மாறுதல் செய்யப்படவில்லை. அதேபோன்று நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் மாறுதல் செய்யப்படாமல் அதே துறையின் அமைச்சராக தொடர்வார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே முன்னெடுத்து வரக்கூடிய ஆட்சியின் பணிகளை தொடர்ந்து அதே அமைச்சர்கள் வசம் ஒப்படைக்கும் பொழுது எந்தவிதமான ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறும் என்ற அடிப்படையில் பாஜக அரசில் கடந்த ஆண்டுகளில் வகித்து வந்த அதே துறையை அந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாக நேற்றைய தினமே தகவல் வெளியாகி இருந்தது. அந்த விக்ஷித் பாரத் என்று சொல்லப்படக்கூடிய 2047க்கு உள்ளாக ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கக்கூடிய வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து தற்போதைய அரசு செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த துறைகளுக்கு அதே அமைச்சர்களை நியமனம் செய்து அவர்களுக்கு உகந்த அந்த அதிகாரிகளை இருக்கும் பொழுது அந்த பணிகள், துறை சார்ந்த பணிகள் விரைவாக நடைபெறும் என்ற அடிப்படையில் முக்கிய அமைச்சர்களுக்கு துறைகள் மாற்றம் இல்லாமல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. ரயில்வே துறை அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ் மீண்டும் தொடர்வார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தின் நிறைவில் குடியரசுத் தலைவர் மாளிகை மூலமாக ஒட்டுமொத்தமாக 71 அமைச்சர்களுக்குமான பட்டியல் வெளியாகும். தற்போது துறைகள் மாற்றம் இல்லாமல் நிதியமைச்சர் உள்ளிட்டோர் அதே துறைகளிலேயே தொடர்கின்றார்கள்.